Hi viewers, welcome to NMM channel. Ingloda channel, la arte de la música 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 de சரும பாதி பாடிய செய்யறாங்க சோ சோ அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வந்து ஃபேஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது मंथலி ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் வந்து நம்ம ஸ்கின்ன ரொம்ப மெயின்டெய்ன் பண்ணோம் யூத்ஃபுல்லா காமிக்கும் அப்படிதா கூட இந்த சம்மர்ல வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நிறைய ஹோம் மேட் ஃபேஷியல் பத்தி நம்ம போட்டுறோம் கிச்சன் காஸ்மெடிக் வச்சு செய்யறது பத்தி பட் பார்லர் மெத்தட்ன்றது வந்து எட்டர்லி டிஃபரண்டா இருக்கும் நிறைய பேர் என்ன யோசிக்கறாங்க அப்படினா பார்லர்னாலே நிறைய கெமிக்கல் ஆட் ஆயிருக்கும் ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும் அப்படிலாம் நினைக்கறாங்க பட் அதெல்லாம் இல்ல ஆயுர்வேதிக்காவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு இன்னொன்னு வந்து அந்த பிரஷர்ஸ் மசாஜ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா கத்துக்கிட்டவங்க பண்ணும்போது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஏதுவா அழகா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிளட் பியூரிஃபை ஆகுறதோட அந்த சர்க்குலேஷன் வந்து ஈவன் ஆகும்போது ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்கும் சோ அப்படி ஒரு ஹெர்பல் ஃபேஷியல தான் இன்னைக்கு நம்ம ஒரு கிளைண்ட் கொடுக்க போறோம் அது வந்து நேச்சுரல் ப்ராடக்டோட நேச்சுரல்ஸ் ப்ராடக்டோட பஞ்சதத்துவா டிடாக்ஷி ஃபேஷியல் இது வந்து பியூரி ஹெர்பல் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் சேரும் அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற இந்த சம்மருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஃபேஷியல் இது வந்து ஸ்கின் நல்லா க்ளோயிங் கொடுக்கறதோட இல்லாம பிக்மெண்டேஷன் அப்புறம் பருக்கல்ல வந்த அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே போக ரிங்கிள்ஸ் இதெல்லாமே நல்லா மறையுது அதுவும் இல்லாம ஆயுர்வேதிக் ஐந்து வகையான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னால தயாரான ஒரு அற்புதமான ஃபேஷியல் கிட் இது ஆல்ரெடி நிறைய அப்ளை பண்ணிருக்கோம் பட் நான் இதை வீடியோவா போடணும் ஏன்னா கிளைண்ட்ஸ்க்கு தெரியணும் நிறைய வியூவர்ஸுக்கு தெரியணும் இதோட ரிசல்ட் எப்படி அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு நாங்க இதை வீடியோவா பண்ணிருக்கோம் சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஃபேஷியல எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க லைவா பாக்கலாம் இப்போ ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து கிளென்சர் எடுத்திருக்கேன் நான் வந்து கிளென்சர்ல வந்து நம்மளுக்கு ரோஸ் ரோஸ் பெட்டல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் அது மட்டும் இல்லாம சன்ஃபிளவர் ஆயில் ஜொஜோபா ஆயில் இது எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஹெர்பலான ஒரு ப்ராடக்ட் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் கிளென்சர் எடுத்திருக்கேன் கிளென்சர் அப்ளை பண்ணி நம்ம ஸ்கின்ன கிளீன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்து அதை விட்டுடுங்க ஈவனா எல்லா இடத்துலயும் ஏன்னா சம்டைம்ஸ் கிளைண்ட் வெளியில இருந்து வந்திருந்தாங்கன்னா ஏதாவது பவுண்டேஷன் கிரீம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா நம்ம அதை எல்லாமே கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபேஷியல் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணணும் சோ ஜஸ்ட் ஒரு லிட்டில் மசாஜ் கொடுத்தேன் இப்போ வந்து நம்ம கிளென்சரோட செக் பண்ணலாம் ஈர ஸ்பாஞ்ச் வச்சுதான் துடைச்சிருக்கிறேன் ட்ரை ஸ்பாஞ்ச் எல்லாம் துடைச்சிருக்காங்க ஓகே இப்ப முடிஞ்சிச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர் முடிச்சாச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு இது வந்து ஸ்க்ரப்பர் இது வந்து போட்லி மிக்சர் அப்படின்றது வந்து இதுல வந்து நிறைய விதமான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க பொதுவா நார்மலா வந்து எல்லா ஃபேஷியலையும் வந்து ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப்பிங் வந்து கொஞ்சம் நிறைய இந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது இது கூட கொஞ்சம் மில்க் ஹாட் மில்க் வந்து ஆட் பண்ணி இதை வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் மசாஜை ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இப்போ இந்த ப்ராசஸை நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் சோ நான் இதுல வந்து ஒரு கால் கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன் இது கூட வந்து இது வந்து செகண்ட் ஸ்டெப் பாட்லி மிக்சர் இதை வந்து நான் மில்க் கூட ஆட் பண்றேன் இது வந்து பவுடர் பேஸ்ல இருக்கும் நம்ம மில்க் கூட ஆட் பண்ணி இதை கொஞ்சம் பேஸ்டா மாத்திக்கணும் ஓகே இப்போ வந்து மில்க் வந்து நல்லா வத்தி இந்த உள்ள நம்ம அப்ளை பண்ண ஸ்க்ரப் வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு சோ இப்ப இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அவங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம் சோ இப்ப ரெடி பண்ண இந்த பேக்கை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் பவுச்சுக்குள்ள ஃபில் பண்றேன் ஃபில் பண்ணிட்டு இது கூட ஆட் சம் ரோஸ் வாட்டர் நான் கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் விடுறேன் இப்போ வந்து இத நல்லா கவர் பண்ணிக்கலாம்
ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுச்சர் நான் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கு இது வழியா வர எக்ஸ்ட்ராக்ட வச்சுதான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ண போறோம். லைட்டா நம்ம ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி டிப் பண்ணணும். யூஸ்வலா இந்த மாதிரி மசாஜ் வந்து கேரளா சைட்ல தான் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் வந்து வெளியில வருது. சோ இப்போ நம்ம இது மேல நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அதை எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லா நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து நல்லா அப்ளை ஆயிடுச்சு. சோ இதை வந்து நம்ம ஒரு 8-10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே லீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா மசாஜ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடலாம். சோ இந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம 8 மினிட்ஸ் விட்டாச்சு. நான் லைட்டா தண்ணி தொட்டிட்டு ஒரு மைல்டு தான் கொடுக்கற மசாஜ், ரொம்ப ஹெவியாலாம் தேவையில்லை. பொதுவாக அந்த சம்மர் சீசன்ல வந்து மசாஜ் ரொம்ப ஹெவியாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பிங் அந்த மாதிரிலாம் சம்மர் டைம்ல கொடுக்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ மைல்டாக நான் கொடுத்துட்டு நான் இதை வைப் பண்ணி எடுத்துறேன். ஸோ ஸ்க்ரப்பிங்லேயே இவங்க ஸ்கின் ரொம்ப வந்து க்ளோயிங்னஸாக இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது. இப்போ தேர்ட் ஸ்டெப்பா வந்து ஓகே தேர்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து டைமி ரைமி அப்படின்ற ஃப்ரெஷ்னர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளிசரின் இல்லைன்னா டோனர் அப்படி கூட நம்ம நினைச்சுக்கலாம். இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். டிஷ்யூவை இதுல வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கணும். டைரக்டா ஸ்கின்ல வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூஸ்ல இதை பண்ணிட்டு ஸ்கின்ல வந்து ரொம்ப மைல்டு டேப் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டெப்பா வந்து நம்ம மசாஜ் கிரீம் எடுத்திருக்கேன். இது வந்து குங்குமாதி மசாஜ் பேக். சோ நம்ம ஃபோர்த் ஸ்டெப் நம்ம டேப் பண்ணது அது அப்படியே இருக்கலாம், அதை கிளீன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சோ அது மேலேயே வந்து நம்ம இந்த மசாஜ் பேக்கை வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ். ஏன்னா ஃபேஷியல் வந்து எப்பயுமே மசாஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம மசாஜ் கொடுக்க கொடுக்க ஸ்கின் டைட்டனிங் கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவனா போகும், ரிங்கிள்ஸ் எல்லாம் மறையும். ஸோ வந்து நான் மசாஜ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியலோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னு. அபவ் 18 இருக்கிறவங்க, என்ன ஏஜ் அதுக்கு மேல இருக்கிறவங்களும் இந்த ஃபேஷியல் வந்து போட்டுக்கலாம் தாராளமா. அதுவும் மட்டும் இல்லாம ஸ்கின் டன்ல இருந்து இம்மிடியட்டா நம்மள வந்து இது வந்து ரிலீவ் ஆகுது. ஸோ நான் அப்ளை பண்ணிருக்கேன் ஈவனா. இப்போ மசாஜ் மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பார்லர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நெக்கு கவர் பண்ணவே மாட்டாங்க, ஃபேஸை மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து மசாஜ் நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் சென்டர் போர்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ சைட் போர்ஷன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி கவர் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவர் அழுத்தவும் கூடாது, ரொம்ப மைல்டாகவும் இருக்கக்கூடாது. மசாஜ் நார்மலா இருக்கணும். அதுக்கப்புறம் ஜா லைன் பிடிச்சிக்கோங்க.
நீங்க ஓவரால் 15 minutes அந்த மாதிரி வச்சுக்கலாம் மசாஜ் டைம். ஒருவேளை உங்களுக்கு எப்படி எவ்வளவு நேரம் கவுண்டிங் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா இது ஒரு கவுண்டிங்கா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து இங்க எடுக்கும்போது 1, 2, 3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஒரு 15 times அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ இப்ப நம்ம ஜாய்லைன் பண்ணிட்டோம். ஜாய்லைன் பண்ணும்போது இங்க இருந்து நான் ஏர் வரைக்கும் கொண்டு போறேன், அதே மாதிரி இங்க இருந்து ஏர் வரைக்கும் கொண்டு போறேன். சோ ஜாய்லைன் நம்ம முடிச்சாச்சு. இப்ப வந்து சீக்ல நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சீக் மசாஜ் கொடுக்குறோம். இது வந்து சில பேருக்கு கண்ணை மட்டும் ரொம்ப தொய்வலா இருக்கும், அல்லது ரொம்ப கண்ணை ஒட்டி போனது போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மசாஜ் வந்து ரொம்ப லூஸான ஸ்கின்னை டைட் பண்ணும். கண்ணமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மசாஜ் கொடுக்கறதுனால கொஞ்சம் சப்பியா தெரியும். சோ இது இந்த மசாஜ் ஒரு 10-15 minutes எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சீக்ல இருந்து இந்த இடத்துல இருந்து ஃபோர்ஹெட் வரைக்கும் கொண்டு போறேன். ஃபோர்ஹெட் மசாஜ் வந்து இந்த இடத்துல வரும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ இங்க நல்ல அழுத்தம், அதுக்கப்புறம் இங்க வரும்போது லூஸ் விட்டு இங்க முடிக்கும் போது அழுத்தம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் மசாஜ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து சிசர் மசாஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியும் பண்ணலாம், தென் இது மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறதுனால ஃபோர்ஹெட்ல இருக்க அந்த ரிங்கல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மறையும். அதுக்கப்புறம் ஐ சர்க்கிள், ஐ சர்க்கிள் மசாஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து லேட் நைட்டா தூங்குறது, சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க, மொபைல் அதிகமா பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த கருவளை ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஐ சர்க்கிள் மசாஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பட் இங்க இருக்கிற ஸ்கின் மட்டும் ரொம்ப சுருக்கமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஐ மசாஜ் கொடுக்கலாம். ஈவன் நீங்க கூட வீட்டுல டெய்லி வந்து ட்ரை பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா கூட அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மசாஜ் வந்து ஒரு 5 minutes பண்ணீங்க அப்படின்னா கண்ணுக்கு கண்ணு சுத்தின கருவளையங்கள் வந்து சீக்கிரமா மறைஞ்சிரும். சோ இப்ப நம்ம ஐ சர்க்கிள் மசாஜுக்கு அப்புறம் நான் நோஸ்க்கு வரேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நோஸோட பர்டிகுலர் அந்த பிளேஸ்ல மட்டும் டார்க்னஸ் இருக்கும். இந்த கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி இல்ல, பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும். மூக்குல கொடுக்கும் போது ரொம்ப அழுத்திடக்கூடாது. இதுக்கப்புறம் நான் லோயர் லிப் அப்பர் லிப் பண்றேன். அது மாதிரி உதட சுத்தின கருவளையங்களும் சில பேருக்கு இருக்கும். ஃபேஸ் எல்லாம் பிரைட்டா இருக்கும், பட் உதட்ட சுத்தின கருவளையம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மசாஜ் ரொம்ப ஆப்டா இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சீக் மசாஜ் வந்து மொத்தம் நடக்கும். ஃபேஷியல் பண்ணும் போது நெயில்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. உங்க கைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மசாஜ் கொடுக்கணும். கிளைண்ட்டுக்கு பண்ணும் போது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஈவன் ரிங் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா கூட ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து நான் டோட்டல் சர்க்கிள் மசாஜ் எடுக்கிறேன். நெக்ல இருந்து எடுத்து ஃபோர்ஹெட், ஃபோர்ஹெட்ல இருந்து அப்படி டவுன் ஆகி நெக்கு. அதுக்கப்புறம் இயர் மசாஜ் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு காதை விட்டுருவாங்க கண்ணு, அதுக்கப்புறம் அது டார்க்கா தெரியும். ஸோ இயர் மசாஜ் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ நம்ம 15 minutes மசாஜ்க்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்டீமிங் கொடுக்குறேன். ஸ்டீமிங் வந்து ஃபேஷியல் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா ஸ்டீம் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்க அந்த போல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி உள்ள இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். ஸோ நம்மளுக்கு அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்டீமிங் வந்து ரொம்பவே முக்கியமானது. வீட்டில் ஒருவேளை ட்ரை பண்ணுறவங்க வந்து ஹாட் டவல் வச்சுக்கணும். ஒரு 5 minutes அவங்க ஸ்டீம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்டீமுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு டிஷ்யூ வச்சு ஃபேஸை நல்லா கிளீன் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நோஸ்ல எங்கேயாவது டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியா வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிளே பேக் நான் போட போறேன். சிக்ஸ்த்து வந்து சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து நம்ம பஞ்சதத்துவாவோட கிளே பேக் போட போறேன். இந்த கிளே பேக் வந்து நல்லா பிக்மெண்டேஷன், பிம்பிள் ஸ்கின், அதுக்கப்புறம் ஸ்கின் லூஸான ஸ்கின்னை டைட் பண்றது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான பேக்கு. ஸ்கின் டைட்டனிங் பேக் பிளஸ் வந்து ஒயிட்டனிங் பேக்கு. ஸோ இதை வந்து நம்ம திக் லேயராகவே அப்ளை பண்ணிடலாம். இது கூட பேஸ்டா தான் இருக்கும். ஸோ இது கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் திக் லேயரா அப்ளை பண்றேன். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி திக்கா அப்ளை பண்ணிடுங்க, ஈவன் நெக்லையும். ஸோ பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே வாஸ், இப்போ பேக்கு நான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் மேலே போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்னஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா 30 இதோட ரிசல்ட் செமையா இருக்கும். எப்பயுமே ஃபேஷியல் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் 30 தான் அதோட ரிசல்ட் எக்ஸலண்டா இருக்கும். பட் இன்னைக்கு உங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்னஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபேஷியல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு இந்த சம்மர் கிராஃப்டான ஒரு ஃபேஷியல். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் கேட்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்த வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.